பதினாறு இருபது நாள் ஆச்சு, இறைவனை கண்டு நம்ம எதுவுமே பேசலையே. பகவானை கண்டு நம்ம பிள்ளைய மறந்துருவோம், பிள்ளைய கண்டு இன்னைக்கு பகவானை மறந்து போனோமே.
மயானத்தனம் பயங்கரமா இருக்கும். போற வழி எல்லாம் ஒரே இருக்கு பார்த்து விசாசம் இருக்கும். போகும் போது இருட்டா இருக்கும், வெளிச்சத்துக்கு என்ன கொண்டு போகலாம்? ஒரு பேட்டரிக்கு வாங்கி கொடுக்கலாமோ? பேட்டரி லைட் அப்ப கிடையாது பாத்தியா? அதனால மாயாண்டி நினைத்தா மாயான கடைக்கு நம்ம போகணும் அப்படின்னா தலைக்குள்ளா வேணும், இடுப்புக்கு சல்லட வேணும், வெளிச்சத்துக்கு ஆன பண்ண வேணும். ஏழு மணி வல்லைய வேணும், இடுப்பில் ஒரு சல்லட வேணும், நீ சருவா வேணும், நமக்கு வல்லையும் கம்பு வேணும். இதற்கெல்லாம் நாம யாரை வரவழைக்கலாம் என்று எப்படி வருகிறாது தெரியுமா? அந்த வருமனை I'm not.
பார்த்தி, அவளும் தலைமகா, அவ அம்மாளும் தலைமகா, ஆசியும் தலைமகா, ஊட்டியும் தலைமகா, ஓட்டியும் தலைமகா, ஓட்டி கங்க ஓரவே ஆமா. அப்பேற்பட்ட பாப்பாத்தி அவளும் 8 மாத கர்ப்பிணி தலைப்பிள்ளை சூரியாகவே வாசலில இருந்த
சொன்னா இந்த கைலாசத்திற்கு நம்ம பிணத்தை எடுத்துட்டு போகணும். நம்ம செய்த மகிமையை நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் போது பிணத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போனோம் என்று மாயாண்டி மீதம் உள்ள பிணங்களை என்ன ஒரு புத்தகமா கட்டி புத்தகமா கட்டிய மாயாண்டி கைலாசம் வந்தார். பெரிய சொருவத்தை விட்டு பிள்ளையின் வடிவத்தை எடுத்தார். மாய சொருவத்தை விட்டு மதலையின் சொருவத்தை எடுத்து மீண்டும் தொட்டிலே படுத்தார். கொண்டு வந்தார் பாரு பிணம் புத்தகம் என்று இருக்கு. தலைக்கு தலையணைய வச்சு மாயாண்டி படுத்திருக்கிறார். அப்படி தலைக்கு தன் கொட்டதமாக பிணத்தை வைத்துக் கொண்டு மாயாண்டி சிறு சில்லை பிள்ளையை போல கண்ணையர்ந்து உறங்குவதை போல் உறங்கினார். நம்ம உறங்கிட்டு இருந்து அம்மா எப்ப வருவார்? அம்மா வரணும் அப்படின்னா ஒரு குரல் வசி கொடுக்கணும். அழுத பிள்ளைதான பால் குடிக்கும். அம்மா அவை வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு குரல் வசி கொடுக்கணும் என்று மாயாண்டி எப்படி குரல் கொடுக்கின்றார் தெரியுமா? பயர் வசித்தார்
வேண்டாம், உன்னோங்க அனுப்பிடுங்கோ, நீங்க போங்க, வரத்துறையை கொடுத்தெடுப்போம். அண்டவா என்ன வேணும்னு கேட்டு அவனை பூலோகத்துக்கு அனுப்பக்கூடிய வழிய பார்க்கணும். எங்க மாயாண்டி சுடலையின் பக்கம் வந்த மகாதேவன் சிவபெருமா, அப்பா மாயாண்டி ஏன் வந்தவன் சுடல செய்வையும் செய்துவிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இப்படி உறங்கிறியப்பா, நீ செய்வதெல்லாம் தெரியாது.
வேண்டாம்னு நினைச்சா போக சொல்லலாம். தெரியல